வாழ்க வளமுடன். செலிபஸ் சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான பிரம்மச்சரிய சகோதரர்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. பல சகோதரர்கள் பிரம்மச்சரிய பயணத்துல உறுதியோடு கலந்து வந்துட்டு இருக்கீங்க. மேலும் நம்முடைய கும்பாபிஷேக திருவிழாவிற்கு வருவதாக பலரும் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணியிருக்கீங்க. அனைவரையும் ரொம்ப ஆவலாக ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக எதிர்நோக்கிட்டு இருக்கேன். வருகின்ற ஆகஸ்ட் 21 அன்பான பிரம்மச்சரி சகோதரர்களே, நேற்றைய தினம் வீடியோ போட முடியல. ஸோ இன்றைய தினம் வந்து பெண்டிங்காக இருக்கும் பல கேள்வி பதில்கள் எடுத்து வச்சுருந்தோம். நான் அதெல்லாம் வேக வேகமாக பார்த்துட்றேங்க, ஏன்னா கேள்வி பதில் நீண்ட நாட்களாக பெண்டிங் இருக்குது. ஸோ நான் அது பார்த்துட்றேன். இன்றைக்கி 46வது நாளுக்கான வீடியோ. 90 பயணத்தில் கலந்து கொண்டு பயணிச்சுட்டு வர்ற அன்பான சகோதரர்கள், உங்களுடைய சப்போர்ட்னால நம்முடைய கோவில் திருப்பணி மிக வேகமாக நடந்துச்சு. ஏன்னா இது கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துங்க, பல விஷயங்களை நம்ம வந்து கோவில் திருப்பணிக்காக நம்ம உள்ள போட்டோம். நாங்கள் வந்து ஆரம்பித்த போது எவ்வளவோ எதிர்பார்ப்புகளோடு பல சப்போர்ட் பல இடங்களிலிருந்து நம்ம பிரம்மச்சரி சகோதரர்களிடமிருந்து கிடைக்கும்னு நினச்சிது. பட் எல்லோரும் அவங்கவுங்க, ஏன்னா பொருளாதாரம் இருப்பவர்கள் தான் சுயநலவாதிகளாக இருக்காங்க, அப்போது முடிந்த அளவு சப்போர்ட் பண்ணாங்க. பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்ஃபில்ட் ஆகும் அளவுக்கு போதாத சமயத்தில், ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் நின்றுட்டு இருந்த சமயத்தில் அன்பான சகோதரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பயணத்தில் 90 சேலஞ்ச் ஆரம்பித்து அதில் வந்து 900 ரூபீஸ் வரைக்கும் சகோதரர்களிடம் வேண்டுதல் வச்சு பலரும் கட்டி ஒவ்வொரு நாளும் 10 ரூபாய் என்னும் அளவில் வந்து சகோதரர்கள் வந்து இந்த பிரம்மச்சரிய பயணத்தில் கிட்டத்தட்ட 100 பக்கமாக கலந்து கொண்டீங்க. அந்த சப்போர்ட்னால தான் இறுதிக்கட்ட பணிகள் எல்லாமே வேகமாக நடக்க முடிஞ்சது, நடந்துச்சு. அதே போலவே தற்போது வந்து நம்முடைய எசென்டியல் ப்ராடக்ட்ஸ் அறிமுகப்படுத்தினது கூட அது ஒரு அந்த சூழ்நிலை தான். கும்பாபிஷேகம் வருது, அதற்கான ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா சகோதரர்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட செம்மறியாடுகள் மாடுகள் எல்லாமே இருந்துச்சு. கிட்டத்தட்ட செம்மறியாடுகள் 40-50 எல்லாமே விற்றுட்டோம், எல்லாமே கொடுத்தாச்சு. மாடு 2-3 மாடு, நாட்டு மாடு மாடு வச்சுட்டு மீதி எல்லாம் கொடுத்தாச்சு. அப்புறம் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை கொடுத்துட முடியும் ஆச்சுங்களா. அப்போது கடைசி கட்டமாக நம்மக்கிட்ட இருக்கிற தேங்காய், இந்த இங்கே இருக்கும் இயற்கை வளங்கள் அதையும் ப்ரொவைட் பண்ணி உங்களுக்கு நம்ம எசென்டியல் பொருள்களையும் தயாரித்து கொடுப்போம், கும்பாபிஷேகம் நடந்து முடியட்டும், இறைவன் நடத்தட்டும் அப்படின்னு நம்ம வந்து முயற்சிகள் என்ற அளவு இறைவன் கூடவே இருக்கிறதுனால நம்ம ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். அதுக்கு உங்களோட சப்போர்ட் சாதாரண விஷயமே கிடையாது. தினம் தினம் 10 ரூபாய் அப்படிங்கிற ஒரு இதில் 100 வரை கலந்து கொண்டு பெரிய சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. உங்கள் சப்போர்ட்னால இறுதிக்கட்ட பணிகள் நடந்துச்சு, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் அனைவரும் இந்த 90 சேலஞ்சில், இந்த சீசன் 11 கலந்து கொண்ட அனைவரும் கட்டாயம் 90 கடந்தே தீர வேண்டும். கடந்து அதனால் வரும் பலன்களை நீங்கள் அனுபவித்து, நீங்கள் அனுபவித்ததோடு இல்லாமல் அந்த பலன், அந்த பிரம்மச்சரிய ஆற்றலை உலக நன்மைக்காக நீங்கள் பயன்படுத்தணும். உங்கள் வாழ்க்கையில் முன்னர் ஏதாவது ஒன்று, இந்த பிறவிக்கு பிறந்து வந்தாச்சு, ஏதேனும் ஒரு அடையாளத்தை நீங்கள் விட்டு செல்லணும். அதுக்கான வலிமையை, இறைவனை நீங்கள் உங்களுக்குள் காத்து கொள்ளும்போது தான் வரும். இறைவன் வேற, பிரம்மச்சரியம் வேற கிடையாது. இறைவன் வேற, நம்முடைய உயிர் வேற கிடையாது. உயிரே சிவம் ஆச்சுங்களா. ஆகவே நம்ம வந்து பிரம்மச்சரியத்தில் இந்த 90 சேலஞ்ச் மட்டும் கிடையாது, வாழ்நாள் முழுக்க கிடக்கலாம். அது என்ன மிருகங்களை போல பெண்கள் பின்னாடியும் அந்த சிந்தனையிலையும் இந்த கேட்ஜெட்ஸ். இப்போ யோசிச்சு பாருங்க, பெண்களுக்கு, பெண்கள் எதிர்பாலினத்தவர் மீது இருக்கும் ஆர்வம் அப்படிங்கிறது மனுஷனுக்கு மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த உயிரினங்கள் அனைத்திற்கும், பெண்களுக்கு ஆண்கள் மேலே, ஆண்களுக்கு பெண்கள் மேலே. 99 பெண்கள் வந்து இப்போ ஆண்களை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க, திருமணத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க, காதல் அது அப்படி தான் அவங்க வாழ்க்கை. ஆண்களும் அப்படி தான், ஆண்கள் மட்டும் என்ன ஏதாவது வித்தியாசம் இருக்கா? அதே தான், இதே தான். ஆடு மாடு நாய் பண்ணியும் இதுதான் பண்ணும், அது கூட உஷாராக இருக்கும். அது எப்போ பண்ணும் தெரியுங்களா? இனப்பெருக்க தேவை வரும்போது மட்டும்தான் பண்ணுமே. ஆனால் மனிதர்கள் அப்படி இல்லை, ஆற்றல் இருக்குது, இறைவன் கொடுத்துட்டாரு. அந்த ஆற்றலை எங்கே கொண்டு போய் சேர்த்தணும்? எங்கிருந்து வந்தோமோ அங்கெல்லாம் போய் சேரணும். இறைவன் நமக்கு கொடுத்த ஆற்றலை இறைவனிடம் அல்லவா சமர்ப்பிக்கணும். அதுக்கு ஒரே வழி, என்ன வழி? நம்மக்கிட்ட ஆற்றல் இனஃபாக இருக்கணும். தி எக்ஸஸாக இருந்தால் மட்டும்தானே அது நம்ம போய் ஓவர்ஃப்ளோ ஆகி போக முடியும். அந்த எக்ஸஸ் ஸ்டேஜுக்கே வர்றதில்லை. பிரம்மச்சரியம் ஒழுக்கம் அப்படிங்கிற ஒரு புள்ளியை நம்ம தொடரதே இல்லை. அப்போ என்ன ஆகுனா, நம்மளும் அனிமல்ஸ் லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருப்போம். இப்போ நான் ஒரு விஷயங்கள் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு புரியும்.
அதே சாதாரண மக்கள் பிரம்மச்சரியம்னா என்னென்னே தெரியாமல் இருக்கிற மக்களுக்கு புரியாது, வெறுப்பாக இருக்கும். இது எப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் பாட புத்தகத்தை 2nd class பையன்கிட்ட எடுத்து கொடுத்தா எப்படி புரியும், அந்த மாதிரி ஏதோ வித்தியாசமாக இருக்கும், கொட்டாய் விட்டுட்டே இருப்பாங்க. நம்ம பேசுறது அரை மணி நேரம் கேட்டால் பயங்கர தூக்கம் வேற வந்துடும் அவங்களுக்கெல்லாம். அதே தெளிவானவர்கள் தெளிந்தவர்கள் கேட்டால் ஆக்னா துரிய சக்கரமே அடிக்கும், அங்கே ஏன் நிற்பாங்க, தவத்திலேயே இருக்கலாம். அந்த அளவுக்கான திருமூலரின் சித்தர்களின் ஞானத்தை தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் ஆச்சுங்களா. சகோதரர்களே, மிக மிக எப்பாடுபட்டாயினும் எப்படி ஆயினும் 90 நாள் பிரம்மச்சரியம் கடந்துருங்க, பிரம்மச்சரியத்தில் கடங்கள். நோஃபேப்னு நான் சொல்ல, நோஃபேப்னா என்ன, ஆற்றல் விரயம் செய்யாமல் இருக்கிறது. நம்ம வீட்டில் நாய் கூட நோஃபேப்பில் தான் இருக்குது, மாடு கூட நோஃபேப்பில் தான் இருக்குது, பெரும்பாலான ஆண் காளைகள் எல்லாம் ஆச்சுங்களா. பெரும்பாலான உயிரினங்கள் ஆற்றல் விரயம் செய்யாமல் இருக்கிற உயிரினங்கள் இருக்குது, இப்போ நிறையா இருக்குது. ஆனால் பிரம்மச்சரியத்தில் அந்த ஆற்றலை நம் இறைவனுக்கு சமர்ப்பிக்கணும் ஆச்சுங்களா. சமர்ப்பிக்கிறதுக்கான பாதையை தான் நம்ம பயிற்சிகளெல்லாம் கொடுத்துருக்கோம், எல்லாம் விந்துஜெயம் பயிற்சிகளெலாம் தொடர்ந்து செய்யுங்க. அப்போ தான் அது இறைவன் நம்மோடு ஒன்றுவார். நம் உடல் தகுதியோடு இருந்தால் மட்டும்தான், மனசு தகுதியோடு இருந்தால் மட்டும்தான் ஒழுக்கத்தில் நிலைக்கவே முடியும். மனசுலையும் உடலிலும் தகுதி குறையும் போது தவறி தவறி விழுந்து விழுந்து வாய் ஒன்று பேச மனசு ஒன்று நினைக்க உடம்பு ஒன்று பண்ண இப்படி போயிட்டு இருந்தால் பிரம்மச்சரியத்தில் நிலைக்க முடியாது, இறைவன் நம்மை விட்டு விலகி விடுவார். அப்போது திரும்ப ஆரம்பின்னு போயிட்டே இருக்கும். எவ்வளவு காலம் தின்னதையே தின்னுட்டு தூங்கெடுத்தே தூங்கிட்டு செஞ்சதையே செஞ்சுட்டு பைத்தியம் ஆயிட மாட்டோம், போர் அடிக்கலையா. நம்ம சிவானந்தர் அதை சொல்ல, போர் அடிக்கலையா. பிரம்மச்சரியத்தில் நிலையுங்கள், நம்மை வலிமைப்படுத்துறதுக்கு தான் நம்ம பிறந்திருக்கோம், ஆகவே வலிமையாயிதான் ஆகணும். 90 நாள் இந்த சேலஞ்சில் இருக்கிற அனைவரும் வலிமை அடைஞ்சே ஆகணும். ஒரு 100 பேர் தமிழ் சகோதரர்கள் குறைஞ்சபட்சம் கடந்துடணும் இந்த சேலஞ்சினாலேயாச்சும் கடந்துடணும் சரிங்களா. 46 நாள் வந்துட்டோம், பாதி கடல் பாதி கிணறு தாண்டியாச்சு, இன்னும் பாதி கிணறு இருக்கு. மிக உறுதியாக மன உறுதியோடு பிரம்மச்சரியத்தில் கடந்து வாங்க. நான் இப்போ கேள்வி பதில் நான் இப்போ பார்த்துறேங்க. ஆனால் எனக்கு ஆண் குழந்தை பிறந்துள்ளது, இப்போ 97 நாள் பிரம்மச்சரியத்தில் உள்ளேன், 48 நாள் விந்துஜய பயிற்சியில் உள்ளேன். என்னுடைய கேள்வி என்ன, உணவு எடுக்காமல் இருந்தால் நல்லா இருக்கு. உணவு எடுத்தால் நெஞ்சிலேயே நிற்பது போன்ற உணர்வு, சுவாசம் சரி வர இருப்பது கிடையாது, மந்த தன்மை உள்ளது. உணவு எடுக்காமல் இருந்தால்தான் நன்றாக இருக்கிறது, சுறுசுறுப்பாக இயங்குகிறது உடல். நான் உணவே எடுக்காமல் இருந்து விடவா, அப்புறம் வாயில் எச்சில் சுவையாக உள்ளது, எச்சிலில் மின்சாரம் இருப்பது போன்று, நகைகளை வாயில் வைத்தால் போன்ற தித்திக்கும் உணர்வு உள்ளது, உணவு இல்லாமல் வாழ்ந்து விடவான்னா நீங்கள் இதற்கு விளக்கம் கொடுத்தால் ஃபாலோ பண்ண வாழ்க வளமுடன். நம்முடைய சகோதரர் வந்து ஆரம்ப காலத்திலிருந்து பிரம்மச்சரிய பயணத்தில் நம்ம கூட வந்துட்டு இருக்காரு. ஆரம்ப காலத்திலிருந்து திருமணம் பண்ணிட்டார், குடும்ப சூழல்னால திருமணம் நடந்தார். திருமணம் நடந்து சகோதரர் வந்து பயங்கர ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணார், பல்வேறு இன்னல்கள். அண்ணா நான் சிங்கம் போல இருந்தேன், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் ஆனவுடனே ரொம்ப சுருங்கி எலிகை மாதிரி மாறிட்டேன், அவ்வளோ பலவீனமாக ஃபீல் பண்ணுறேன், எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருந்தார். நான் ஒரு பேர் சொல்ல இந்த மாதிரி. அடுத்தது அவங்க வாழ்க்கை துணை மாசமும் ஆனாங்க, ரொம்ப சந்தோஷம். தம்பி இப்போதான் பிரம்மச்சரியத்தில் நீங்கள் உறுதியாக நிலைக்கிறதுக்கு மிக அரிய வாய்ப்பு அப்படின்ட்டு நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அப்போது அதே மாதிரி இப்போ சகோதரர் 100 நாள் வரை பிரம்மச்சரியம் கடந்து இப்போ கிட்டத்தட்ட 115 நாள் கடந்திருப்பார். சகோதரர் வெற்றிகரமாக 118 நாள் எல்லாம் பிரம்மச்சரியம் கடந்து மிக உறுதியாக வந்துட்டு இருக்காரு. நான் அவருக்கு ஒரு வாழ்த்து, ஆண் குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்கிறாரு, ஒரு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சகோதரரே. நான் என் மெசேஜ்லேயே உங்களுக்கு நான் பதில் சொல்லிட்டேன், இருந்தாலும் நான் வீடியோலையும் சொல்லணும். ஏன்னா நீங்கள் எல்லாம் வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டீர்கள், இந்த திருமணமாகி குழந்தை பேறு அப்படிங்கிற அந்த கடைசி கட்ட இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி ஒரு 3 மாத காலம் 4 மாத காலம் பிரம்மச்சரியத்தில் உறுதியாக நிலச்சிட்டிங்க. இவ்வளோதான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். கல்யாணமான என்ன பண்ணுறது, ஐயோ நான் மேரேஜ் பண்ணணுமே என்னவோ, அது ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஆச்சுங்களா. அப்போது நீங்கள் பிரம்மச்சரியத்தில் நிலச்சிடலாம். திருமணமாகி ஒரு 3-4 மாதம் 6 மாதம் 1 வருஷம் அப்புறம் ப்ரெக்னென்ட் ஆனாங்கன்னா அவங்க அம்மா வீடு அப்படி இப்படி போக போக நீங்கள் மறுக்காவும் ஒரு 6 மாதம் 1 வருடம் பிரம்மச்சரியத்தில் நிலச்சி சொந்த காலில் நிற்க ஆரம்பிச்சிடலாம் சரிங்களா. திருமணம் பிரம்மச்சரியத்திற்கு பெரிய தடையெல்லாம் கிடையாது, புரிஞ்சுதுங்களா. உங்ககிட்ட பொருளாதாரம் இருக்குது, பிஸ்னஸ் இருக்குது, குடும்பம் இருக்குது, அடுத்த தலைமுறைக்கு உங்களுடைய குடும்பத்தின், ஏன்னா நமக்கு என்ன உரிமை இருக்குது, நம்முடைய வாழ்க்கை நம்மோடு முடிந்து போகணும்னு உறுதியாக முடிவெடுக்கிறதுக்கு நமக்கு உரிமை இருக்குது. ஆனாலும்
நம் குடும்பம் நம்மிடம் எதிர்பார்க்கும் போது அதை தடை சொல்றதுக்கு நமக்கு என்ன பண்ண முடியும்? ஏன்னா அவங்க அவ்வளோ பாடுபட்டு நம்மளை வளர்த்திருக்காங்க. அவங்களோட ஒரே ஆசை நம்மக்கு திருமணம் பண்ணி வைக்கிறதா அப்படின்ட்டு நம்மளை ஒரு அது எப்படி சொன்ன கர்ணன் மாதிரி ஆச்சுங்களா, எப்படி துரியோதனன் கிட்ட மாட்டிட்டு வெளியில் வர முடியாம வாழ்க்கையை பணையம் வச்ச மாதிரி திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல லாக் ஆகிற சூழல் வந்து லாக் ஆயிட்டாலுமே இறைவன் இந்த மாதிரி வாய்ப்பு வச்சிருக்காரு ஆச்சுங்களா. கவலைப்பட வேண்டாம், இப்ப சகோதரர் எப்படிங்க திருமணமாயி இப்ப குழந்தை பிறந்திருக்கு, பையன் பிறக்கும் போது இவர் சிங்கம் போல 100 நாள் பிரம்மச்சரியத்தை கடந்துட்டார், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு பையன் பிறந்தது ரொம்ப சந்தோஷம், அதை விட ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்க 100 நாள் பிரம்மச்சரியம், 100 நாட்கள் இறைவனை தேக்கி வச்சிருக்கீங்க. பிரம்மச்சரியத்தில் நிலைக்க நிலைக்க விந்துஜெயம் பயிற்சி 48 நாட்கள் பிளஸ் 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 போக போக உங்களுக்கு உணவின் தேவை குறையும். உணவு தேவைப்படாதுங்க, ஒரு வேளை சாப்பிட்டா போதும் போது. வண்டியில கம்மியான பெட்ரோல் ஊத்தி நீண்ட மைலேஜ் கிடைச்சா நல்லது தானே, உடம்பு பிக்கப் ஆகுது. ஃபாலோ பண்ணுங்க, உடலின் மொழியை புரிஞ்சுக்கோங்க. பசிக்கும் அப்ப சாப்பிடுங்க, பசி இல்லையா சாப்பிடாதீங்க. நல்லா கிரேவிங் ஆகட்டும், ஒருவேளை ரெண்டு வேளை உணவு சாப்பிடுங்க, குறைஞ்சபட்சம் அதிகபட்சம் 2 வேளை உணவு சாப்பிடுங்க. இடையிடையில் அதை இதையும் சாப்பிடாதீங்க, 2 வேளை உணவு சாப்பிட்டு உடம்பு கொஞ்சம் கிரேவிங்க்கு தூண்ட விடுங்க. எந்த தாவரம் ரொம்ப வலிமையா இருக்குங்க? காற்றில் இருக்கிற தாவரம் தான் வலிமையா இருக்கும். வீட்டில் இருக்கிற மரங்கள்லாம் காத்தடிச்சா கூட விழுந்துடும், ஆனால் காற்றில் வளர்ந்த மரங்கள் வலிமையா இருக்கும். அந்த மரங்கள் 6 மாசம் காயும், 6 மாசம் மழை வரும். அது எப்படிங்க இயற்கை சூழ்நிலை, அது பசியில பாருங்க, லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணி பூமிக்குள்ள இறங்கினாலும் அத்தனையும் குடிச்சு வச்சுக்கும் ஆச்சுங்களா. அப்புறம் மழை காலங்கள் போய் வெயில் காலங்கள் வர வர இந்த வேப்ப மரம் எல்லாம் பாருங்களேன் அவ்வளோ பசுமையா இருக்கும், மொட்டை வெயில் காய்ச்சு ஆனா வேப்ப மரம் அவ்வளோ பசுமையா இருக்கும், மழை காலத்துல தண்ணீர் எடுத்து வச்சுக்கும். அந்த மாதிரி நம்ம உடலுக்கு அப்படின்னு இறைவன் வந்து சில விஷயங்களை கொடுத்துருக்கிறார், அதாவது இம்யூனிட்டி, உணவின் தேவையை சமாளிக்கும், பஞ்சகாலத்தில் சமாளிக்கும் ஆற்றலை கொடுத்துருக்கிறார். ஆனால் நமக்கு பஞ்சமே இல்லை, இப்போ உணவு அபரிமிதமாக எதையாவது ஒன்று சாப்பிட்றோம். அப்போது அந்த பழக்க தோஷத்தில் சாப்பிட்லான்னு, பழக்க தோஷத்தில் தான் சாப்பிட்லான்னு சாப்பிட்ற மொழி உண்மையான தேவையோடு சாப்பிட்றது யாரும் இல்லை பெரும்பாலும். அப்போது ஒரே வேளை உணவு சாப்பிட்டு இரவு மதிய இரவு உணவை விட்டுட்டீங்கன்னு வைங்க, இல்லை மதிய உணவு சாப்பிட்டு இரவு பகல் உணவை விட்டுட்டீங்கன்னு வைங்களேன், அடுத்த நாள் மதியம் சாப்பிடும்போது பயங்கர கிரேவிங் ஆயிரும் உடம்பு, பசி, ஐயோ என்ன பண்ணுறேன்னே தெரியல, ஏதாவது சாப்பிடணும் அப்படியே உடம்பு என்ன வயிறு உடம்புல இருக்கிற எல்லா செல்களும் சாப்பாடு கேட்கும். அப்போ நீங்கள் நான் கொஞ்சம் சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகுன்னா ஒரு 10 நாள் ஆகையிலேயே உடம்பில் இருக்கும் தேவையற்ற சதைகள்லாம் குறைய ஆரம்பிச்சு உங்களுக்கு யோக பயிற்சிகள் கூட தேவையில்லாமல் ஆகி இன்னமும் நாளாக என்ன ஆகும்னா நீங்கள் விந்துஜயம் பயிற்சி செஞ்சுட்டு உங்களுடைய பிரம்மச்சரிய ஆற்றலில் நீங்கள் நிலைக்கிறதுனால அமிர்த தவங்கள் செய்ய ஆரம்பிக்கும் போது அந்த ஒரு வேளை உணவின் தேவையும் குறையும். இப்போ என்ன ஆகுங்க, வி ஆர் ரீச்சிங் சிரஞ்சீவி ஸ்டேஜ், சிரஞ்சீவி ஸ்டேஜை ரீச் ஆகிட்டு இருக்கோம்னு அர்த்தம். சிரஞ்சீவி ஸ்டேஜ் என்ன, சிரத்திலேயே ஜீவனம் செய்பவர், வயிற்றில் இல்லை, வயிற்றில் ஜீவனம் செய்கிறவர் இல்லை, சிரத்தில் ஜீவனம் செய்கிறவன் தான் சிரஞ்சீவி. சிரஞ்சீவியாக வாழ்வாயின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிரஞ்சீவினா நாக்க மேலெண்ணத்தில் அமிர்த தவத்தில் பிரம்மஸ்ரீ ஒழுக்கத்தில் நிலச்சிட்டு இருக்கும்போது சிரத்திலேயே ஜீவனம் செய்யும் கவனமும் மேலே துவாரங்கள் இருக்கும். பார்த்தீங்கன்னா உணவின் தேவையும் இருக்காது, சிரஞ்சீவியே வாழ்கிற சித்தர்கள்லாம் சிரஞ்சீவிகள் ஆச்சுங்களா. அப்படி ஒரு வாழ்க்கையும் அமையும். இது ப்ராசஸ், இது தெரியாமல் பலரும் என்ன பண்ணிடுறாங்கன்னா ஐயோ பசி இல்லை அப்படிங்கிறதுக்காகவே கண்டதையும் சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்பு பசி எடுக்கிறதுக்காகவே மாத்திரைகளையும் சாப்பிட்டு இல்லைன்னா எதையாவது ஒன்று சாப்பிட்டு போட்டு அது செரிமானம் ஆக மாட்டேங்குது அப்படின்னு அது சீரணம் ஆவதற்கு சில மாத்திரைகளை போட்டு உடலை கெடுத்துக்கிறாங்க. கிரேவிங் பண்ண வச்சு சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணுங்க உடம்பு சரியாயிரும், பல நோய்கள் சரியாயிரும், வயதான தோற்றம் போயிடும், ஏன்னா தேவையற்ற செல்கள் எல்லாமே கிளியர் ஆயிரும் ஆச்சுங்களா. உடல் வந்து எடுத்துரும், நல்ல தரமான செல்கள் மட்டும்தான் இருக்கும். அப்போ என்ன ஆகுங்க, உங்களுக்கு ஏஜிங் ப்ராசஸ்ஸே ஸ்லோ டவுன் ஆயிரும், உணவு குறைச்சா ஆச்சுங்களா. திருமூலர் அருமையாக சொல்லியிருப்பார் இந்த மாதிரி ஆச்சுங்களா, அண்டம் சுருங்கில் அதற்கு ஒரு அழிவில்லை, பிண்டம் சுருங்கில் உபாயம் பல உள, கண்டம் கருத்த கபாலியுமாமேட்டுங்க, பல உபாயங்கள் உண்டு ஆச்சுங்களா. உண்டி சுருங்கும் போது, உண்டி சுருங்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும், எப்போ பிரம்மச்சரியத்தில் இருக்கும்போது கிடைக்கும். பசி இல்லை அப்படின்னா சாப்பிடாதீங்க அப்படிங்கிற ஒரு எளிமையான விஷயத்த புரிஞ்சுக்கோங்க சரியா. ஒரு வேளை உணவு குறைச்சி பாருங்க, வாழ்க வளமுடன், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு ஆண் மகன் பிறந்தார் அப்படிங்கிறது, உங்களுடைய அடுத்தடுத்த தலைமுறைக்கான வாரிசு வந்திருக்காரு. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.
பிரதர் வணக்கம். நான் நோஃபேப்ல 80 days இருக்கேன், பட் பிஃபோரா நான் 345 நாள் கடந்து வந்திருக்கேன். அப்போல்லாம் பெனிஃபிட்லாம் நிறையா தெரிஞ்சுது, பட் இப்போ 80 days கடந்தும் ஃப்ளாட் லைனில் இருக்கிற மாதிரி டிமோட்டிவேட்டடாக ஒரே டிப்ரெஷனாக இருக்குது. என்ன ரீசன் பிரதர்? வெட்ரீம்ஸ் வரும்போது மூலபந்தம் போட்டு என்னால் ஸ்டாப் பண்ணிட முடியுது பிரதர், அந்த அளவுக்கு அவேர்னஸ் எல்லாம் இருக்குது. இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? இந்த மாதிரி நான் நிறைய தடவை ஸ்டாப் பண்ணியிருக்கேன். வெட்ரீம்ஸ் வரும்போது மூலபந்தம் போட்டு அதை ஆற்றலை விரயமாக்காது காக்கும் அளவிற்கான அவேர்னஸ் வந்திருக்குதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஏற்கனவே ஒரு வருட பிரம்மச்சரியம் நீங்கள் கடந்திருக்கீங்க, ரொம்ப சிறப்பு. இப்போ 80 நாள் கடந்து வந்துட்டு இருக்கீங்க, நீங்கள் ஃப்ளாட் லைனில் இருக்கீங்க. ஃப்ளாட் லைனில் ரொம்ப நாள் நீடிக்காது. அந்த ஃப்ளாட் லைன் சரியாகும் போது நீங்கள் அபரிமிதமான ஆற்றலை உணர்வீங்க. 350 நாள் கடந்து இப்போ 80 நாள் கடந்துட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷ சகோதரரே, வாழ்க வளமுடன். நீங்கள் வந்து உங்கள் உடல் உங்களுக்கு அந்த ஆற்றலை கொடுத்துருக்கு. ஆக்சுவலாக வெட் ட்ரீம்ஸில் ஆற்றல் விரயமானால் கூட உங்களால் அதை வந்து விரயம் செய்யாது, உங்களுக்குள்ளாக ஈர்த்து கொள்ள முடியும் அப்படின்னு வஜ்ரோலி முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. இதே நம்ம வஜ்ரோலி முத்திரைன்னு பயிற்சியே கொடுத்துருக்கோம். கிருஷ்ணர் அந்த காலத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க, முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்க, கிருஷ்ணர் வந்து வஜ்ரோலி முத்திரை மூலமாக வெளியேறப்பட்ட உயிராற்றலை கூட உள்ளிழுத்து கொள்ளும் ஆற்றல் பெற்றிருந்தார். அது வஜ்ரோலி முத்திரையின் மூலமாகன்னு சொல்லுவாங்க. அதுக்கு கூட நம்ம பயிற்சிகளில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அந்த பயிற்சியை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் இது தவறில்லை, உங்கள் ஆற்றல் நீங்கள் தான் சேவ் பண்ணணும், வேறு யாராச்சும் வந்து சேவ் பண்ணுவாங்களா? அதனால் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிங்க. ஒரு வெட் ட்ரீம்ஸ் வர்றதுக்கு நம்ம கர்மாஸ் கழியுதுன்னு அர்த்தம். எனக்கு வந்து வெட் ட்ரீம்ஸே வர்றதில்லை, நான் ரொம்ப நல்லவேன், நான் எனக்கு கர்மாஸ் இல்லை அப்படி கிடையாது. ஏன்னா வெட் ட்ரீம்ஸ் அப்படிங்கிறது கர்மாஸ் கிளியர் ஆகுது, புரிஞ்சுதுங்களா? நீங்கள் உங்கள் பியூரிஃபை ஆகும்போது தான், எப்படின்னா ஒரு அழுக்கு தண்ணி இருக்குது, நல்ல தண்ணி ஊற்றும்போது உள்ள இருக்கிற அழுக்கு தண்ணியெல்லாம் வெளியில் போகுது இல்லைங்களா? இது பியூரிஃபையிங் ப்ராசஸ் ஆச்சுங்களா, பியூரிஃபை ஆகுறீங்கன்னு அர்த்தம். அதுக்காக வெட் ட்ரீம்ஸே வராதவங்க வந்து பியூரிஃபை ஆகாமல் இருக்காங்களான்னு சொல்ல முடியாதல்ல, ஆளுக்கால் மாறுபடும். நீங்கள் பிரம்மச்சரியத்தில் ஒழுக்கமாக மிக உறுதியாக ஸ்ட்ராங்காக வாங்க. 80 நாள் கடந்துட்டீங்க, 380 நாள் கடந்த அனுபவம் ஒரு சாதாரண விஷயமே இல்லை சகோதரரே. 1 வருஷம் பிரம்மச்சரியம் கடந்திருக்கீங்க. ஸோ நீங்கள் எப்பவும் கிட்டத்தட்ட 3-4 மாதங்கள் வந்துட்டீங்க, உறுதியாக வாங்க. எல்லோரும் கோயில் கும்பாபிஷேகத்துலேயும் சந்திப்போம். ஃப்ளாட் லைனில் தான் இருக்கீங்க, எளிமையாக கடந்து வாங்க. 5 புலன்கள் வழியாக ஆற்றல் விரயத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க. யோக பயிற்சிகளை சேர்த்து கொள்ளுங்கள். டிரான்ஸ்மியூட்டேஷன் ப்ராசஸ் எல்லாம் கொஞ்சம் சேர்த்திக்கும். அப்போ தான் வந்து நீங்கள் ஆற்றலை எங்கே மடைமாற்றம் செய்கிறீர்கள்ன்ட்டு ஒன்று இருக்குது. சும்மா நான் பிரம்மச்சரியத்தில் ரொம்ப நாள் கடக்கிறேங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், அந்த கடந்துட்டு வர்ற அந்த காலகட்டங்களில் பிரம்ம நம்முடைய ஆற்றலை எந்த விதத்தில் சரியம் செய்கிறீர்கள் அப்படின்ட்டு இருக்குது. அப்போ நீங்கள் உங்களுடைய டே டு டே லைஃப்பையும் பாருங்கள். சும்மா வந்து ஃப்ளாட் லைன்னு சொல்கிறத விட உங்கள் ஆற்றலை சரியான விதத்தில் தான் நீங்கள் டிரான்ஸ்மிட் பண்ணுறீங்களான்னு பாருங்கள். யோக பயிற்சிகளை சேர்த்து கொள்ளுங்கள், தவமுறைகளை கரெக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் டே டு டே லைஃப் எப்படி ஃபாலோ பண்ணுறீங்கன்னு எனக்கு ஒரு இமெயில் selibacy@gmail.com மெயில் போட்டு விடுங்க. நான் அதுக்கு தகுந்தாற் போல் உங்களுடைய பயிற்சிகளில் ஏதேனும் சேஞ்சஸ் பண்ணுனா ஃபிக்ஸ் ஆயிரும்னா நம்ம அதையும் பார்ப்போம் சரிங்களா. வாழ்க வளமுடன். அன்பான சகோதரர், இன்னும் ஒரே ஒரு கேள்வி மட்டும். சகோதரர் எமர்ஜென்சி மெயில் அனுப்பியிருந்தார், நீண்ட நாள் ஆகிட்டுருக்கு அதனால் பார்த்துறேங்க. ஐ ஹாவ் பீன் வாட்சிங் யுவர் வீடியோஸ் ஃபார் 2 weeks. ஐ ஹாவ் பிங் வாட்ச்டு கோயிங் ஆன் 4 to 5 hours per day. I am deeply fascinated your Siddhar songs and I understand your concept on why we need to follow Brahmacharya. I have always wanted to love a girl and marry a girl, Anna. But after watching your videos for first time in my life, I deeply understand how men are always slave to women. Enna slave to women, both physically and psychologically, mentally, suddenly. A switch turned on in my brain and I can see things as it is. I can see the all relationships are women using men to their utmost advantage. I can see men suffering in relationship, having a meaningless drive inside them all the time to have sex and or to satisfy women emotionally, leaving men empty. I can see why marriages don't work. I am 91 day semen retention, Anna. This also enabled me to see things as it is. Anna, I know the truth. I have lost all the interest in women. Before,
I at least imagine that I am flirting with a woman and I feel enjoy. But now I am thinking, why should I waste my magnetic energy on any woman? And the interest disappeared. I am 25, Anna. I will get married in 1 or 2 years maybe. I have already practiced tantra and I am confident I can have sex even without ejaculation. But now I don't see a point in marriage or having a relationship. Please guide me, Anna. I want to talk to you. I don't know what to do in my life without interest in marriage. Valga valamudan, anbana sagodharare. இது நீங்கள் சகோதரர் சொன்னதை நான் தமிழ் படுத்தி சொல்லிடுறேங்க, அப்போ தான் புரியும். சகோதரர் வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களாக நம்முடைய வீடியோ வந்து 4 மணி நேரம் 5 மணி நேரம் கூட பார்த்துட்ருக்காரு. மெயினாக நம்முடைய சித்தர் பாடல்களில் உள்ள உண்மைத்தன்மையை புரிந்து கொண்டு இருக்கிறார். சகோதரர் 90 நாட்களுக்கு மேலான பிரம்மச்சரியத்தை கடந்துட்டு இருக்காரு. அப்புறம் என்ன சொல்லியிருக்காரு, அடுத்தது வந்து அவருடைய மனதளவில் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அவர் நட்பாக பெண்களோடு பழகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் ஆர்வம் இருந்திருக்கு. ஆனால் ஆஃப்டர் பிரம்மசரிய நாட்கள் அதிகரிக்க அதிகரிக்க 90 நாள் எல்லாம் கடக்கும்போது அவருடைய மனதளவில் ஒரு எதுக்கு தேவையில்லாமல் திருமணம் அப்படிங்கிற விஷயத்தில் லாக் ஆகணும், எதுக்காக நம்முடைய ஆற்றலை விரயம் செய்யணும், எதுக்காக நாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மிருக வாழ்க்கைக்குள்ளே நம்மளும் போய் சிக்கணும் அப்படின்னு சிந்தனை வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. வாழ்க வளமுடன். அப்புறம் சகோதரர் வந்து திருமணம் 2-3 வருஷத்தில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. ஓகே, உண்மையான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா எந்த சித்தர்களும் மனைவி அப்படிங்கிறது எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஸ்திரீன்னு சொல்லுவாங்க, ஸ்திரீ அவ்வளோங்க தான், அவ்வளோதான். சரிங்களா, இது புரிஞ்சுக்கோங்க. குடும்பம் அப்படிங்கிற அமைப்பு காலத்துக்கு தகுந்தாற்போல் மாறிக்கொண்டே வரும், ஆச்சுங்களா, மாறிக்கொண்டே வரும். எனக்கு தெரிஞ்சே என்னுடைய தாத்தாவே 2 கல்யாணம், குரு வேதாத்ரி மகரிஷி 2 கல்யாணம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 5 பெண்கள் திருமணம் செஞ்ச காலமெல்லாம் இருக்குது. முகமது நபிகள் அவங்க இதெல்லாம் பாருங்க, எவ்வளவு மனைவிகள், எவ்வளவு ஈவன் இஸ்லாமிய கலாச்சார சகோதரர்கள் இன்னும் 4 மனைவிகள் மேரேஜ் பண்ண. ஆனால் இப்போ பாருங்க, ஒருவனுக்கு ஒருத்தர் 2 பேர் அப்படி போகும்போது தப்பாயிருது. இப்போ பெண்கள் வந்து 4-5 அப்படி பெண்கள் தவறான வழின்னு சொல்ல, ஆண்கள் ஃபாலோ பண்ணாங்க, இப்போ பெண்கள் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆண்கள் தெரிஞ்சு ஃபாலோ பண்ணாங்க, ஏன்னா ஃபினான்ஷியல் அவங்க கண்ட்ரோல் இருந்தது. இப்போ ஃபினான்ஷியல் பெண்கள் கண்ட்ரோலில் வந்துட்டு இருக்கு, அதனால பெண்கள் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ சப்போஸ் எல்லாமே மாறுது, காலமும் கலாச்சாரங்களும் மாறிக்கொண்டே வரும், ஆச்சுங்களா. இப்போ நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிற உலகத்தில் எல்லாம் திருமணமாகி அப்படியே உங்களை வளர்த்திட்டு வந்து அம்மா அப்பாவை பார்த்து பார்த்து வளர்ந்து எல்லா இடங்களிலும் திருமணத்தை ப்ரொமோஷன் செஞ்சுட்டு இருக்காங்க. அது மிகப்பெரிய பிஸ்னஸ், சரிங்களா, பெரிய பிஸ்னஸில் பெரிய பெரிய பிஸ்னஸ்ஸே திருமணம் தான் இப்போது. அதுவும் அதில் பெரும்பாலும் பாதிக்கப்படுவது ஆண்கள். உங்களுடைய குழந்தை கூட உங்களுக்கு சொந்தம் கிடையாது. சொந்தம்னு நீங்கள் நினச்சி போனீங்கன்னாலும் காவல்துறை உங்களை பிடிச்சிட்டு போய் வச்சிடும். உங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்காது, ஆச்சுங்களா. நான் வந்து துபாயில் இருந்திருக்கேங்க, துபாயில் இருந்து அங்கே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு திருமணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்குவாலிஃபை ஆகுது, திருமணம் தேவை வேண்டாம்னு முடிவு ஆகுதுன்னா சட்டப்படி குழந்தைகள் ஆண்களிடம் ஒப்படைச்சிருவாங்க. அப்போ பெண்கள் அதுக்காகவே திருமணத்துலேருந்து விலகி போகாமல் குடும்பத்தோடு குடும்பமாக இருப்பாங்க. இப்போ இப்போ நம்ம நாட்டில் அப்படி தான் இருந்துச்சு, ஆண்களுக்கு தான் வாரிசுன்னு சொல்லுவாங்க குழந்தைகளை, ஆண்களுக்கு குழந்தைகளை வாரிசுன்னு சொல்லுவாங்க. என்னோடய வாரிசு, என்னோடய குடும்பம், என்னுடைய சந்ததி ஆண்களை பேஸ் பண்ணி தான் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ அப்படியே இருக்குது, இல்லை எல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டாச்சு, பெண்கள் தான் தன்னுடைய வாரிசாக நினச்சிக்கிறாங்க, ஆச்சுங்களா. அப்போது என்ன ஆயிடுதுன்னா ஆண்களுக்கு வந்து வேல்யூ இல்லை, ஆண்களுக்கு வேல்யூ இல்லை. அப்போது ஆண்கள் என்ன பண்ணலாம், பற்றை விடலாம். நீங்கள் நிம்மதியாக இருக்கணுமா வேண்டாமா, பற்றை விடலாம். சகோதரர் சகோதரர் இப்படி தான் பிரம்மசரியத்தில் எல்லாம் நினச்சிட்டு இருந்து நிறையா இமெயில்ஸ் வருதுங்க. பார்த்தீங்கன்னா திருமணமாகி 6 மாதம் தான் வந்து இருந்தாங்க, 6 மாதம் வந்து இருந்துட்டு பொருளாதார சூழ்நிலையை காரணம் காட்டிட்டு கூட்டிகிட்டு போய் பெண்ணை கூட்டிகிட்டு போயிட்டாங்க, அவங்க பெற்றவர்களை வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. பொருளாதாரம் ஒரு மனுஷன் சம்பாதிக்க மாட்டானே, அப்போ காசு சம்பாதிக்கிற ஒரு மிஷின்னு தான் தேவைப்படுது, ஆச்சுங்களா. இந்த காலத்தில்
ஏனுங்க, நம்முடைய கல்வி முறை முதல் கொண்டு எதுலேயுமே ஒரு பெண் எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுக்கலையே, ஒரு மனைவினா எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுக்கலையே. ஒரு சரி, மனைவினா எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுக்கல, பெண்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க விடுங்க, ஆண்களுக்கு எப்படி ஒரு கணவனாக இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, ஆண்கள் எப்படி நடந்துக்கணும்னு சொல்லித்தரல, பெண்கள் எப்படி நடந்துக்கணும்னு சொல்லித்தரல, அது எங்கே போய் முடியும்? ஏன்னா அந்த காலகட்டங்களில் அக்கா பொண்ணு, மாமா பொண்ணு, அத்தை பொண்ணு, இதே 99% திருமணங்கள் சொந்தத்துக்குள்ளேயே நடந்துடும். ஆனால் அஜாதகம் கிடையாது, ஜோசியமெல்லாம் பார்க்க மாட்டாங்க, அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. பேர் பொருத்தம், இவன் பேர் ராமனா, அவன் பேர் லட்சுமியா, ஓ பொருத்தம் இருக்குது, இவ்வளோதான் பொருத்து, இவ்வளோதான். ஆனால் இப்போ அப்படிங்களா, 90% ஜாதகம் பார்த்து செஞ்ச திருமணங்கள் தான் டிவோர்ஸில் நிற்கிது. எதுவுமே ஃபேக்கு, எல்லாமே போலி. கொரோனா டைமுக்கு முன்னாடி 2020 99% ஜோதிடர்கள் ஏதோ தேனாரும் பாலாரும் ஓடப்போகுது 2020 சொன்னாங்க. அப்படி சொல்லாத ஒரு ஜோதிடர் கிடையாது, எல்லாம் அப்படி தான் சொன்னாங்க. ஆனால் கொரோனா வந்து ஒட்டுமொத்த இந்திய தேசம் உலகமே ஸ்தம்பிக்க வச்சாங்க. அதுக்கு பதில் சொன்னால் ஒருத்தனும் பதில் சொல்ல மாட்டாங்க, எல்லாம் போய் முக்காடு ஓட்டு ஒழிஞ்சுக்குவானுங்க. அப்புறம் அவர் ஒரு வருஷம் கழிச்சு திரும்பவும் வந்து, விருச்சிக ராசி நேயர்களே, சிம்ம ராசி நேயர்களே, என்ன பித்தலாட்டம், நீங்கள் பிரம்மசரீரத்தில் கடக்கும்போது உங்களுக்கு எந்த பிளானட்ஸும் ஒன்றும் பண்ணாது, எதுவும் ஒன்றும் பண்ணாது. தியானம் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு சுத்தமாக ஒன்றும் பண்ணாது. ஏன்னா நீங்கள் சுத்த வெளி நிலையில் எம்டினஸில் அனைத்து கோள்களையும் கடந்த நிலையில், அண்ட சராசரங்களை கடந்த உச்சகட்ட சூன்ய நிலை சிவநிலையில் இருப்பீங்க. இவங்கெல்லாம் இந்த உலகத்துக்குள்ளே ஆடு மாடுகள் எப்படி சிக்கி சீரழியுதோ, அது சீர் மனசுங்கிட்ட தான் சிக்கி சீரழியுது, அது மாதிரியே நம்ம கோள்கள்கிட்ட சிக்கி சீரழிவது போல் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. திருமண வாழ்க்கை அப்படிங்கிறதே இந்த காலகட்டத்தில் போலியாக மாறிவிட்டது, போலியாக மாறிடுச்சு. ஆச்சுங்களா, வருத்தத்தோடு தான் நான் சொல்கிறேன், சந்தோஷமாக சொல்ல, போலியாக மாறிடுச்சு, இட் இஸ் அ ஃபேக். ஆச்சுங்களா, ஆண்களுக்கு மிகப்பெரிய லாஸ், இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. அதாவது நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டால் அதுக்கு ஒரு ரிட்டர்ன் வரணும்ல, குறைஞ்சபட்சம் உங்கள் வாரிசாச்சும் உங்களுக்கு ரிட்டர்ன், உங்களுடைய உங்களுடைய உயிர் கொடுத்த உயிராச்சும் உங்களுக்கு ரிட்டர்ன், அது கூட கிடையாது. இது ரியாலிட்டிங்க. எத்தனை ஆண்கள் சீரழிகிறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் ரிசர்ச் எடுத்து பார்த்தா தெரிஞ்சிடும். ஆச்சுங்களா, இது வந்து ஆண்களை பிடிக்கும் ட்ராப்பு திருமணம்ங்கிறது, ஆண்களை வளைச்சு உள்ளே போட்டு வச்சிருக்கிற ட்ராப்பாக இருக்குது, புரிஞ்சுக்கோங்க. இதுதான் உண்மை ரியாலிட்டி. அது ஒரு அது ஒரு சாராருக்கு அது தேவை. இந்த உண்மையை சித்தர்கள் புரிந்திருந்தார்கள், இந்த உண்மையை அனைத்து சித்தர்களும் புரிந்திருந்தார்கள். திருமூலர் பொட்டுல் அடித்த மாதிரி மனை புகுவார்கள், மனைவியை நாடில் சுனை புகு நீர் போல் சுழித்துடன் வாங்கும், கனவது போல கசிந்தெழும் இன்பம் நனவது போது நாட ஒண்ணாதேன்ட்டு. ஆச்சுங்களா, அது ஆசை வரும், இன்பம் வரும், அப்படி பயங்கர இன்பம் தான். அந்த ஒரு நிமிஷம் கனவு மாதிரி அந்த இன்பமெல்லாம் போயிடும், அதுக்கப்புறம் சோர்ந்து போய் நொந்து நூடுல்ஸ் ஆகி மனிதன் மரணத்தை நோக்கி ஓடுவான். ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன் அன்பான சகோதரரே. இது வந்து ரியாலிட்டி, இது ரியாலிட்டி. அப்புறம் இது உண்மைங்கிறது ஒரு பக்கம், இந்த ரியாலிட்டி எஜுகேஷனில் கிடையாது அப்படிங்கிறதுனால, ரியாலிட்டி எஜுகேஷனில் இருந்த காரணத்தினால தான் நம்முடைய முன்னோர்கள் ஆண் பசங்களை தனியாக கூட்டிகிட்டு போய் வச்சு கல்வி முறைக்கே பிரம்மச்சரிய கல்வி முறைன்ற பேரே, நாலு மனிதனின் நாலு பருவங்கள் சொல்லிட்டு, ஒன்று பிரம்மச்சரிய, கிரகஸ்தோ, இப்படி தான் சொல்லியிருந்தாங்க, வாழ்க்கையை நாளாக பிரிச்சுருந்தாங்க. ஆச்சுங்களா, பாலப்பருவோ பிரம்மச்சரியோ கிரகஸ்தோ வானப்பிரஸ்தோன்ட்டு நாளாக பிரிச்சுருந்தாங்க. இப்போ எல்லாத்தையும் சொதப்பி, எல்லாத்தையும் கந்தரகோளம் பண்ணி பிராய்லர் கோழிகளாட்ட பட்டியல் அடிக்கிற மாதிரி கொண்டுட்டு போய், ஆணுக்கு பெண்ணுக்கு வித்தியாசமே கிடையாது. ஆச்சுங்களா, கோழிக்கு என்ன பாடமோ சேவலுக்கு அதே பாடம் சொல்லிட்டு குற வச்சு படிக்க வச்சு ஆண்களை மொன்னை பண்ணிடுறாங்க, பெண்களுக்கு கொம்பு சீவி விட்டுறாங்க. இப்போ இது எங்கே போய் முடியும், எங்கே போய் முடியும்? ஆண்களும் நிம்மதியாக இருக்க மாட்டாங்க, பெண்களும் நிம்மதியாக இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அவங்களோட பர்பஸும் தெரிய மாட்டேங்குது, ஆண்களுக்கு ஆண்களோட பர்பஸும் தெரிய மாட்டேங்குது. இப்போ எங்கே போய் முடியும்? நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு உள்ளாக இருந்து இறைவன் உங்களுக்குள்ள எது சொல்கிறாரோ, என்ன செய்ய சொல்கிறாரோ, அதுதான் உண்மை. உண்மையை தெரிஞ்சு நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க அப்படின்னா, வெளியில் இருக்கிற போலிகள் தெரிய ஆரம்பிச்சிடும். ஐயோ, எனக்கு போலி விஷயங்கள் தெரியுதுன்னு நீங்கள் வருத்தப்பட வேண்டியதில்லை, இறைவன் உங்களுக்குள்ளாக வெளிப்புதலை ஏற்படுத்தியிருக்கிறாருன்னு அர்த்தம். ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே. ரொம்ப சந்தோஷம், இன்னும் 2-3 உங்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கு இருக்குன்னா போட்டிருக்கீங்க, அது 2-3 கழிச்சு உலகத்தின் நிலைமை உங்களுக்கு புரியாது, எனக்குமே தெரியாது. ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு, எதிர்காலம் என்பதே இல்லை, எதிர்காலமே இல்லை, வியர் இன் எண்டு டைம்ஸ், புரிஞ்சுக்கோங்க, எண்டு டைம்ஸில் இருக்கும், தி எண்டு டைம்ஸ். இப்போவாயினும் உங்களுடைய உயிராற்றலை இறைவனோடு ஐக்கியப்படுத்தி கொள்ளுங்கள். பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஓடுறவன் பைத்தியக்காரன், முட்டாள்,
ஃபூல் அப்படி தான் சொல்லணும். அதே மாதிரி தான் வெளி உலக விஷயங்களுக்கு ஓடுறவங்க யாருமே பைத்தியங்கள் தான், பைத்தியங்கள் தான். அவங்களாம் நம்மளை பைத்தியம்பாங்க, பரவாயில்ல நம்ம இந்த மாதிரி பைத்தியமாக இருக்கிறோம். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, நாம் எதுக்காக பிறந்தோமோ அந்த பர்பஸை விட்டு கொண்டு பறந்துட்டு இருக்கோம். அது நிரந்தரம் இல்லை, அதுக்கு முழுமையான அடிக்டடாக இரு. அதுக்கு முக்கிய கருவியாக முந்தைய காலங்களில் இருந்தது பெண்களும் திருமணமும் தான், ஆண்கள் ஆச்சுங்களா. பெண் ஆண்களின் மரணத்திற்கான வாசலாகவே இருந்தார்கள். ஆனால் எதிர்காலங்களில் ஏஐ டெக்னாலஜி அது இதுன்னு என்னென்னவோ வரப்போகுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் நம்மளை விட மோசமாக பாதிக்கப்படுவாங்க. ஆண்களை விட மிக மோசமாக பாதிக்கப்பட போவது பெண்கள். ஏன்னா அவங்க வந்து குறுக்கு மரம் எட்டி கொண்டு இருக்கிறார்கள் ஆச்சுங்களா. ஆண்களுடைய வேல்யூ தெரியாமல் குறுக்கு மரம் வெட்டும் விஷயத்தில் தான் இருக்கு. எந்த பெண் ஒரு குடும்பத்தில் வாழப்போனாலும் பெரும்பாலான இடங்களில் அந்த குடும்பத்தின் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுறது, அதாவது கோ பைலட்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு விமானத்தை ஓட்டும்போது ஆண் வந்து மெயின் பைலட்டாக இருந்தால் பெண் கோ பைலட்டாக இருப்பாங்க. அந்த பல காலங்கள் அப்படி தான், ஆண் வந்து விவசாயம் பண்ணால் பெண்கள் சப்போர்ட்டாக கோ பைலட்டாக இருப்பாங்க. அதே மாதிரியே ஆண் ஒரு தொழில் செஞ்சால் பெண்கள் சப்போர்ட்டாக இருப்பாங்க. எல்லா விதத்துலையும் இப்படி தான் இருந்தது இப்போ குறைஞ்சபட்சம் போன தலைமுறை வரை. இப்போ அப்படியெல்லாம் இல்லை, எனிமி ஆச்சுங்களா. பெரும்பாலும் எனிமி ஆயிடுறாங்க, எனிமையாகவே இருக்கிறதுக்கு விரும்புகிறாங்க. எனிமையாக தான் இருக்காங்க பெரும்பாலும் ஆச்சுங்களா. ஒரு சில நல்லவங்க இருக்காங்க, கோடியில் லட்சத்தில் ஆயிரத்தில் இருக்கலாம். ஆனால் பெரும்பாலும் உலகம் இப்படி தான் இருக்குது, புரிஞ்சுக்கோங்க, ரியாலிட்டி புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் உங்களை வலிமைப்படுத்திக்கோங்க, மேன் ஃபஸ்ட், நீங்கள் தான் ஃபஸ்ட்டு, உங்களை வலிமைப்படுத்திக்கோங்க. நமக்கு உள்ளும் புறமும் இருந்து நம்மளை காக்கிறதுக்கு ஈசன் இருக்கார், அவன் இருக்கான், அவன் பாதையில் போயிட்டுருக்கோம். நமக்குள்ளே நம்ம போயிட்டுருக்கோம், நமக்கு வெளி உலகத்தில் பெரிய ஆசைகள் எதுவும் தேவையில்லை. அவன் நடத்துவான், அவன் பல அதிசயங்கள் நடத்துவான், நம்ம ஒரு கருவியாக உள்ளே போயிட்டுருப்போம் அவ்வளோதான். ஆனால் நம்ம தெளிவாக இருக்கணும், உறுதியாக இருக்கணும். வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே. மீண்டும் நாளை தினம் அல்லது அடுத்த நாள் வாய்ப்பு கிடைக்கும் போது பேசலாம். பல சகோதரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எசன்ஸ் ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணி சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. பல சகோதரர்கள் பயிற்சிகளில் கலந்து கொண்டு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. அனைவருக்கும் வாழ்த்துக்கள், பிரம்மச்சரியத்தில் உறுதியாக இருங்க, தொடர்ந்து பயணிக்கலாம். வாழ்க வளமுடன்.